வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் பெயரை கேட்டாலே அஞ்சு பதுங்கியவர் லொஹான் ரத்வத்த சரத் பொன்சேகா. இலங்கையில் அதிசய பூமி கண்டுபிடிப்பு. தமிழரசிய கைதிகளுடன் நாமல் சந்திப்பு. ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட யோசனையை நீக்குவதற்கு ஜனாதிபதி தீர்மானம். ஊரடங்கு நீடிப்பதா இல்லையா ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வெளியிட்ட செய்தி. தாக்குதல் நடத்தி அடாவடியில் ஈடுபட்ட தேரர் பிரதமரின் ஆலோசகரா. கொரோனாவால் மேலும் பலர் மரணம். இலங்கை தொடர்பில் தவறான அபிப்பிராயம் சீர் செய்ய தயாராகும் ஜனாதிபதி. இந்த எண்ணிக்கை எம்மால் ஈடுகொடுக்கக்கூடியதை விட அதிகமாகும் வைத்தியர் ஹேமந்த். அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் திடீர் விலகல். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். நாட்டில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் 118 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 11,817 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 57 பெண்களும் 61 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளுக்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் பணித்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சரும் பிரதமரின் புதல்வருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ நேற்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று தமிழரசியல் கைதிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். கைதிகள் தம்மை சந்திக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த நிலையிலே தாம் அவர்களை சந்தித்ததாகவும் அவர்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கைதிகள் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலையானவுடன் அவர்களின் மறுவாழ்வு மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணைவது உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் தாம் கவனம் செலுத்துவதாக நாமல் ராஜபக்ஷ ட்விட்டரில் பதிவிட்டிருக்கின்றார். அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக வாஷிங்டனுக்கு நியமிக்கப்பட்ட ரவிநாத் ஆர் எஸ் சிங் தன்னுடைய சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக 9 மாதங்களுக்கு பின்னர் அவர் இந்த ஓய்வை அறிவித்துள்ளார். ரவிநாத் ஆரியசிங்க கடந்த 2020 டிசம்பர் மாதம் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக பொறுப்பேற்றார். செப்டம்பர் 10 அன்று தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தில் வெளியுறவுத்துறையின் மூத்த ஆலோசகரான எர்வின் மாசிங்கவுடனான பிரியாவிடை கூட்டத்தின்போது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியுறவுத்துறை மற்றும் அமெரிக்காவின் பிற துறைகள் மற்றும் முகவர்கள் ஆகியவற்றின் ஆதரவை தூதுவர் ஆரியசிங்க பாராட்டினார். பொது சுகாதார பரிசோதகர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்ற மல்லிபெத்த நந்தரத்ன தேரர் பிரதமரின் ஆலோசகராக பதவி வகிக்கவில்லை என பிரதமரின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. கெகிராவை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்ற பல்லபெத்தே நந்தரத்ன தேரர் பிரதமரின் ஆலோசகராக பதவி வகிப்பதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவையாகும். நந்தரத்ன தேரர் தற்போது பிரதமரின் ஆலோசகராகவோ அல்லது பிரதமர் அலுவலகத்தில் வேறு எந்த ஒரு பதவியோ வகிக்கவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெகிராவா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நாளாந்தம் சுமார் 2,300 தொற்றாளர்கள் இடம் காணப்படுகின்ற நிலையானது எம்மால் ஈடுகொடுக்கக்கூடியது அல்ல என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகன் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் இடம் காணப்படுகின்ற தொற்றாளர் எண்ணிக்கை 100 விட குறைவடையும் வரை சுகாதார கட்டமைப்பின் நெருக்கடி குறைவடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் நேற்று புதன்கிழமை 2,314 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். நாளாந்தம் இவ்வாறு சுமார் 2,300 தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்ற நிலைமையானது எம்மால் ஈடுகொடுக்கக்கூடியது அல்ல. இந்த எண்ணிக்கை எம்மால் ஈடுகொடுக்கக்கூடியதை விட அதிகமாகும். இதனை மேலும் கீழ்மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு தொற்றாளர் கூட நாட்டினுள் இனம் காணப்படாமல் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு மாத்திரமே தொற்றுறுதி செய்யப்பட்ட காலம் ஆரம்பத்தில் இலங்கையில் காணப்பட்டது. தற்போதுள்ள நிலைமையை அந்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது எந்த அளவுக்கு வெற்றியளிக்கும் என்பது எமக்கு தெரியாது. எனினும் அதன் பின்னர் நாளாந்தம் சுமார் 100 தொற்றாளர்களே இனம் காணப்பட்ட காலம் காணப்பட்டது. அந்த நிலைமைக்கு மீண்டும் சென்றால் மாத்திரமே எம்மால் வளமைக்கு திரும்ப முடியும். இந்த நிலைமையானது கொரோனா கட்டுப்படுத்தலில் எவ்வித பாதக தாக்கத்தையும் செலுத்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு தொடர்பில் தீர்மானிக்க இன்று ஜனாதிபதி தலைமையில் கூடுகின்ற கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி கூட்டத்தில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பரிந்துரைகள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீக்குவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்ற நிலையில் செயலணியின் தீர்மானம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
கோவிட் வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தவே நாடு 4 வாரங்கள் முடக்கப்பட்டது. நீண்டகால முடக்கமாகவே இதனை நாம் கருதுகின்றோம். தற்போது வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்துள்ளது. ஆனால் 2000க்கும் அதிகமான தொகையாகவே தரவுகளில் வெளிப்படுகின்றது. அதேபோல கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையும் 150க்கு அண்டளவான தொகையாக பதிவாகியுள்ளது. ஆகவே இவ்வாறான நிலைமைகளையும் நாம் கருத்தில் கொள்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் கூடிய கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி கூட்டத்தில் நாட்டில் நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மேலும் எவ்வளவு காலத்துக்கு நீடிப்பது என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கமைய எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வரையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீடிக்கவும் அதன் பின்னர் நாட்டை திறக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதற்கமைய சுகாதார வைத்திய தரப்பினர் பரிந்துரைகளை அவர் முன்வைக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். நாடு திறக்கப்படுவதற்கு முன்னர் வலுவான சுகாதார வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என சுகாதார தரப்பினர் கூறியுள்ளனர். அதற்கமைய அவர்களின் பரிந்துரைகள் சுகாதார பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் இன்று ஜனாதிபதி தலைமையில் கூடுகின்ற கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி கூட்டத்தில் சுகாதார பணிப்பாளரினால் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படும். அதற்கமையவே தீர்மானங்கள் எடுக்கப்படும். மன்னார் பேசாலை பகுதியில் M2 என்று அழைக்கப்படுகின்ற காவிரி பள்ளத்தாக்கில் 2000 பில்லியன் பீப்பாய்கள் கனிய எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். இக்கனிய வளையங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இலங்கையின் முழு கடனையும் அடைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், குறித்த பகுதியில் 9 டிரில்லியன் கன அடி எரிவாயு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் மதிப்பு 17 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். எனவே இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு விற்பனையிலிருந்து எமக்கு 167 பில்லியன் அமெரிக்க டாலரை வருமானமாக ஈட்ட முடியும். இலங்கை அரசாங்கம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் தற்போது 47 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு கடன் பெற்றிருக்கிறது. அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழியாக மன்னார் பேசாலை கனிய எண்ணெய் வளம் மற்றும் எரிவாயுவை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், இந்த கனிய வளங்களை பயன்படுத்துவதுடன் இலங்கையின் முழு கடனையும் அடைக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்தினாலும் 133.5 பில்லியன் அமெரிக்க டாலரை மீதப்படுத்தலாம் என்று அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு வளங்கள் ஆய்வு செய்வது ஒரு முக்கியமான தருணத்தை எட்டியுள்ளதாகவும், அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் பெட்ரோலிய அபிவிருத்தி சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பெட்ரோலிய அபிவிருத்தி ஆணைக்குழு இதற்காக அமைக்கப்படும் என்றும் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் மற்றும் காவிரி பள்ளத்தாக்கில் கனிய எண்ணெய் வளம் தொடர்பான ஆய்வுகளுக்காக முதத்தடவையாக விமானங்களை பயன்படுத்தி தரவுகளை சேகரிக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவை தளமாக கொண்ட பிரபல ஆய்வு நிறுவனத்தின் ஊடாக குறித்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழில் விடுதலை புலிகளின் பெயரை கேட்டாலே அஞ்சி பதுங்கிய ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அப்பாவி முன்னாள் போராளிகளின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டுகின்றமை முதுகெலும்பற்ற செயற்பாடு என முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெனரல் சரத் ஃபோன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், லொகான் ரத்வதேவிக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கின்ற சட்ட நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது மேலும் கருத்துரைத்த அவர், ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வதேவின் செயற்பாடுகளை கண்டிக்கின்றோம். அவரது தந்தையான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அமரர் அனுருத்த ரத்வத்த அன்றைய நாட்களில் போர்க்களத்துக்கு விஜயம் செய்து எம்மையும் சந்திப்பார். ஆனால் அவர் மீதான மதிப்பினை இழக்க செய்கின்ற அளவுக்கு தற்போது லோகான் ரத்வத்தேவின் செயற்பாடு அமைந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் நடந்த காலத்தில் விடுதலை புலிகளை பார்த்து லோகான் ரத்வத்த ஓடி ஒளிந்திருப்பார். மரண பயத்தில் இருந்த நபர் அவர். ஆனால் நீண்டகாலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அப்பாவி முன்னாள் போராளிகளை சென்று சந்தித்து அவர்களை முழந்தாளிடச் செய்து அவர்களின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டியுள்ளார். இது சண்டித்தனமல்ல. இதேபோன்ற செயலை தைரியசாலிகளும் செய்வதில்லை. மாறாக இழிவு சிந்தனை கொண்டவர்களே இதனை செய்வார்கள். சிறைச்சாலையினுள் நானும் இருந்திருக்கின்றேன். அங்கு தமிழ் கைதிகள் அனுபவிக்கின்ற துன்பங்களை அறிந்திருக்கின்றேன். இதுபோன்ற நபர்கள் மீண்டும் வந்து மிரட்டினால் கைதிகள் அனைவரும் இணைந்து தாக்குதல் நடத்தி தூக்கி எறிய வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் கைதிகளுக்காக நிற்பார்கள். இதுபோன்ற ஈனச் செயலை செய்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சகல சர்வதேச நாடுகளுடனும் நடுநிலை வெளிநாட்டுக் கொள்கையை பின்பற்றி உலகளாவிய ரீதியில் நாட்டுக்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய அனைத்து நலன்களையும் உச்ச அளவில் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதே ஜனாதிபதியின் நிலைப்பாடாகும் என ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் கிங்ஸ்லே ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பவும் நாட்டில் நிலையான அபிவிருத்தியை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அது வாய்ப்பாக அமையும் என்பதே ஜனாதிபதியின் நம்பிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இலங்கை வெளிநாட்டுக் கொள்கையை முன்னெடுத்து செல்லும் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அதேபோன்று பிராந்திய மற்றும் சமுத்திர பிரதேசங்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படும். அந்த நடவடிக்கைகளில் இந்தியா போன்ற பிராந்திய நாடுகளுடன் இலங்கை மிக நெருக்கமாக செயற்படும். பொருளாதார ராஜதந்திர நடவடிக்கைகளின் போது பொருளாதார இலக்குகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். நாட்டுக்கு கிடைக்கின்ற முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பில் அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து நாடுகளுடனும் ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் எந்த வகையிலும் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படப் போவதில்லை என்பது தொடர்பிலும் ஜனாதிபதி அனைவருக்கும் தெளிவுபடுத்தியுள்ளார். 2015 மார்ச் 15 தேதி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட யோசனையை நீக்குவதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மேற்படி யோசனை நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு அது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுத்த குற்றம் தொடர்பில் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்துக் கொள்வது, விசேட சட்டங்களை இயற்றுவது மற்றும் விசேட நீதிமன்றத்தை ஸ்தாபிப்பது தொடர்பிலும் நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் வகையிலான விடயங்கள் அந்த யோசனையில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அதற்கு அப்போதைய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தது. பொறுப்புக்கூறல் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்கும் சிரேஷ்ட நீதிபதிகள் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதியின் ஊடகப் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தொடர்பில் சர்வதேச ரீதியில் காணப்படுகின்ற பல்வேறு தவறான அபிப்பிராயங்களை சீர் செய்வதற்கு இம்முறை ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரை ஜனாதிபதி பயன்படுத்திக் கொள்வார் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க நம்பிக்கை வெளியிட்டார். இதனிடையே இலங்கையின் உள்ளக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு வெளிப்புற பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் ஏற்பாடு செய்யப்படும் ஊடக சந்திப்பு நேற்று காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் ஊடாக நடைபெற்றது. ஜெனீவா குற்றச்சாட்டுகள், ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடர் மற்றும் இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கை எனும் தலைப்பின் கீழ் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது மனித உரிமைகளுக்குள் மறைந்திருக்கின்ற இலங்கையின் உள்ளக விடயங்களில் தலையீடு செய்வதை சீனா, ரஷ்யா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, பாகிஸ்தான், ஈராக், வெனிசுலா உள்ளிட்ட 15 நாடுகள் எதிர்த்து இலங்கையுடன் கைகோர்த்து நின்றதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்தார். மனித உரிமைகளை பாதுகாத்தல், நல்லிணக்கத்தை பின்பற்றல், பயங்கரவாதத்தை ஒழித்தல் போன்ற விடயங்களில் அரசாங்கம் கொண்டுள்ள பொறுப்புணர்வை அவர்களின் விசேட பாராட்டை பெற வைத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஆசியா வலயத்திலுள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையானது அமைதியான நாடாக விளங்குகிறது என ஜெயநாத் கொலம்பகே குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையானது சீரமைக்கப்பட்ட கொள்கையாகும் என்று எடுத்துரைத்த வெளிநாட்டு அலுவல்கள் செயலாளர், அந்த கொள்கையின் அடிப்படையில் செயற்பட்டு அதிகார போட்டிகளில் சிக்கிக் கொள்ளாது முன்னோக்கி நகர்வதே இலங்கையின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். இதேவேளை இந்த ஊடக சந்திப்பின் விசேட உரையாற்றிய ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, கோவிட் சவாலை வெற்றிக் கொள்வது மற்றும் எதிர்கால திட்டங்கள் என்ற உள்ளடக்கத்துடனேயே ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் இம்முறை பங்கேற்கவுள்ள ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே உள்ளிட்ட அனைத்து நாடுகளினதும் அரச தலைவர்களதும் உரைகள் அமையவுள்ளதாக தெரிவித்தார். ஏதர் வருகின்ற 22 தேதி ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் உரையாற்றவுள்ளார். அதற்கிடையில் ஐநா பொதுச்செயலாளரை ஜனாதிபதி சந்திக்கவுள்ளார். அதனைவிட வேறு நாட்டு தலைவர்கள் அவர்களை சந்திக்கவுள்ளனர். இது தொடர்பிலான உறுதிப்படுத்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்கும் நாடு எமது நாடு தொடர்பிலும் பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்க முடியும். அது சரியானதாகவும் இருக்கலாம், பிழையானதாகவும் இருக்கலாம். எனினும் அதனை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு நாட்டு தலைவரின் கடமையாக இருக்கிறது. ஜனாதிபதிக்கு ஐநா செயலாளரை சந்திக்க 15 நிமிடங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நாடு தொடர்பில் காணப்படுகின்ற பிழையான பிம்பத்தை இல்லாது செய்யவும் அரசாங்கம் மேற்கொண்ட நல்ல விடயங்களை தெளிவுபடுத்தவும் கிடைக்கும் சிறந்த வாய்ப்பு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.